Corona ஊரடங்கும் அதன் தொடர்ச்சியாக பலருக்கு ஏற்பட்ட வருவாய் இழப்பும் பலரது வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது. இதற்கு குழந்தைகளுக்கான சின்ன சின்ன ஆபரணங்கள் பொம்மைகள் விற்பவர்களும் விதிவிலக்கல்ல. திண்டுக்கல்லில் மட்டும் இதுபோன்ற 500 சிறு வியாபாரிகளின் குடும்பங்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். திண்டுக்கல் அபிராமி நகரை சேர்ந்த இந்த மக்கள் தள்ளுவண்டியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆபரணங்கள் பொம்மைகள் விற்பதை தொழிலாக கொண்டுள்ளனர். நாள்தோறும் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு வாழ்க்கையை நடத்தும் இவர்களுக்கு திருவிழாக்களே ஒரு ஆண்டிற்கான மொத்த தேவையும் பூர்த்தி செய்வதற்கான ஆதாரம். ஒரு திருவிழாவில் 3 நாட்கள் இரவு பகலாக கண்விழித்து வியாபாரம் செய்தால் ஒரு சில ஆயிரங்களை இவர்களால் பார்க்க முடியும். இப்படி இருக்கும் நிலையில் கடந்த 6 மாதங்களாக கோவில் திருவிழாக்களுக்கு அனுமதி இல்லாததால் மொத்த வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிப்பதாக கூறுகின்றனர். இப்போ வந்து கொரோனா காலத்தில் வந்து ஒன்றுமே மக்கள்கிட்டையும் வெளியே வர முடியாத சூழ்நிலையாகி போச்சு. எங்களையும் எங்களால் ஏவாரத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் தள்ளுவண்டியை போட்டுக்கிட்டு போயிட்டு வந்துகிட்ருக்கோம். ஆனால் ஏவாரம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு 600 650 தான் ஓடுது. எங்களுக்கு அப்படி கிடைச்சா 150 ரூபா 170 ரூபா தான் கிடைக்குது. அதை வச்சு நாங்கள் குடும்பத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 10 எங்களுக்கு எங்கள் என்ன நம்பி ஒரு 6 பேர் இருக்காங்க. 2 சின்ன பிள்ளைங்க, என் பொண்டாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா. இப்போ எங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சில்லறை வியாபாரிகளான தங்கள் வாழ்வு மீள வேண்டுமாயின் உடனடியாக கோவில் திருவிழாக்களை நடத்த தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரும் இவர்கள் கையில் இருந்த சில 1000 முதலுடன் முடங்கி கிடப்பதால் வாங்கிய கடனை செலுத்த முடியாது தவிப்பதாக கூறுகின்றனர். எந்த திருவிழா இல்லாத காரணத்தினால் வீட்டில் முடங்கி போயிருக்கோம். ஒரு வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் இதை பசி பட்னியாக இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. ரேஷன் அரிசி கூட வாங்கி அதையும் ஒழுங்காக சாப்பிட முடியாத அளவுக்கு எங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு பொருளாதாரம் இல்லாமல் ஒரு ரசமோ பருப்போ வாங்குறதுக்கு கூட காசு இல்லாமல் தெருவுக்குள்ளே போய் வித்துட்டு வரது எங்கள் நாளுக்கு தொழிலுக்கும் எங்கள் வீட்டுக்கும் பத்த மாட்டேங்குதுங்க. இது தமிழக அரசு வந்து நல்ல முறையை செஞ்சு கொடுத்தா இந்த வியாபாரிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். போதிய பாதுகாப்பு நெறிமுறைகளோடு திருவிழாக்கள் நடத்த அனுமதிக்கும் பட்சத்தில் முந்தைய ஆண்டுகளைப் போல் பெருமளவு வருமானம் ஈட்ட முடியாது போனாலும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவாவது வழி பிறக்கும் என்பதே இந்த சிறு வியாபாரிகளின் கருத்தாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து செய்தியாளர் சங்கர்.